வணக்கம். மக்களோசை டிவி சிறப்பு செய்தி. ஹலோ ஸ்டார். ஸ்ரீ மதுரை வீரன் ஆலய விவகாரத்தில் அதிரடி திருப்பம். இன்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை. சர்ச்சைக்குரிய ஸ்ரீ மதுரை வீரன் ஆலய விவகாரம் தொடர்பாக இன்று அலுஸ்தார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அரசு சார்பற்ற இயக்கத்தைச் சேர்ந்தவரும் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தின் பக்தருமான வி குமரகுரு நாயுடு தெரிவித்தார். இதன் மீதான விசாரணை இன்று நடைபெறுகிறது. யாருமே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அலுஸ்தார் மாநகர் மன்றம் கடந்த வியாழக்கிழமை பின்னிரவு 2 மணிக்கு ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தை தகர்த்தது. அதன் பக்தர்கள் அந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளாமல் இருக்கின்றனர். நேற்று இரவு 70க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஜலா ஸ்டேஷன் கைத்தாப்பி ஸ்ரீ மதுரை வீரன் சிலை இருந்த இடத்திற்கு சென்று வேதனை கண்ணீர் சிந்தினர். மெழுகுபட்டிகளை ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். அவசர அவசரமாக இந்த ஆலயத்தை, அதுவும் பின்னிரவில், எதற்காக அலுஸ்தார் மாநகர் மன்றம் உடைக்க வேண்டும்? இந்த ஆலயம் இருந்த இடத்தில் என்ன திட்டத்தை மேற்கொள்ளவிருக்கின்றனர்? இக்கேள்விகளுக்கு அரசாங்கத்தைச் சேர்ந்த முக்கிய அமலாக்க பிரிவினர் தக்க பதில்களை தர வேண்டும் என குமரகுரு நாயுடு வலியுறுத்தினார். அலுஸ்தாரிலிருந்து நமது செய்தியாளர் கு அன்பரசன். சூடான விரைவான செய்திகளுக்கு மக்களோசை டிவி